நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்கள் இடைவெளிக்கு பிறகு பிரிமியம் வீடியோவில் இப்போ புதுசாக பார்க்குறோம். ஒரு உடல்நலக்குறைவு அப்படிங்கிறத நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். எல்லோருக்கும் வரதான் ஒரு திடீர் உடல்நலக்குறைவுனால உங்கள்கிட்ட வந்து பொது வீடியோவும் போட முடியல, அதே மாதிரி வந்து பிரிமியம் வீடியோவும் போட முடியல. அந்த குறையை நீங்கள் நீக்குவதன் அமைப்புக்காக கண்டிப்பாக இந்த பொது வீடியோ அமைப்புகளை வந்து பிரிமியம் வீடியோவே இனிமேல் தினசரி ஒரு வீடியோவை போட்டு அந்த இது வரைக்கும் அந்த விடுபட்டு போன வீடியோக்களை பார்க்கலாம். இறுதியாக ஒரு பிரிமியம் வீடியோ போட்டது வந்து சனியின் 7ஆம் பார்வையை பற்றிய வீடியோ போட்டிருந்தோம். அதாவது தன் வீட்டைத்தானே பார்க்கும் கிரகம் அப்படிங்கிற அமைப்பில் இறுதி கிரகமான ஒரு பார்வை நிலையினை இறுதி கிரகமான ராகு கேதுகளுக்கு பார்வை இல்லை இல்லையா? அப்போ தன் வீட்டைத்தானே பார்க்கும் கிரகங்கள், வீடுகளும் இல்லாத கிரகங்கள் ராகு. அப்போ சப்த கிரகங்களுடைய வரிசையில் 7ஆம் பார்வை அப்படிங்கிறது, இதற்கடுத்து 10ஆம் பார்வை இருக்குது. சனியின் 7ஆம் பார்வை அப்படிங்கிற ஒரு நிலையில் வந்து உங்களுக்கு வந்து மகர வீட்டை பார்க்கின்ற போன வீடியோவை ஞாபகப்படுத்துகிறேன். அதாவது மகர கும்பங்களை சொந்த வீடுகளாக கொண்ட சனி கடகத்திலிருந்து தன்னுடைய 7ஆம் பார்வையாக மகர வீட்டை பார்த்தால் என்ன பலன்கள் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருந்தேன். இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக இப்போது சனியின் 7ஆம் பார்வை தன்னுடைய கும்ப வீட்டை அவர் பார்க்கும் பொழுது என்ன அமைப்புகளில் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அப்போ இதை வந்து தன் வீட்டை தானே பார்க்கும் கிரகம் அப்படிங்கிற அமைப்பில் சனியின் 7ஆம் பார்வையின் 2வது வீடியோவாக இது பிரிமிய வீடியோவாக நீங்கள் எடுத்துக்கலாம். எப்போவுமே வந்து சாதகத்தை விட பாதகத்தை கெடுதலான வீடு செய்வதன் மேலதான் நமக்கு ஒரு பயமும் அக்கறையும் இருக்கும். நல்லவைகள் நடக்க வேண்டாம், கெடுதல்கள் நடக்காமல் இருந்தாலே நம்ம வந்து தப்பித்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற அடிப்படையில். ஆகவே சனியின் அமைப்புகளை சற்று உற்று பார்ப்பது எல்லோருடைய வழக்கமும். பொதுவாகவே சனி கெடுதலை செய்யும் தான் ஏற்றுக்கவே மாட்டீங்க. அதுவும் சனி உங்களுக்கு யோகக்காரர் இருந்தால் கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டீங்க. எனக்கு சனி தான் வந்து அந்த நல்லது பண்ணாரு, சனி திசையில் தான் இந்த நல்லது இருந்தது அந்த நல்லது இருந்தது அப்படின்னு சொல்லுவீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த சில விஷயங்களை நான் வந்து ஜோதிட ரீதியாகத்தான் சொல்லுகிறேன். அந்த அமைப்பின்படி ஒரு புரிதலான ஒரு நிலைமைக்கு உயர்நிலை ஞானத்திற்கு வரும்போது தான் சனியை பற்றி நான் சொல்லுகின்ற சில விஷயங்கள் உங்களுக்கு புரியும் என்பது தான் உண்மை. ஜோதிடத்தில் அறிவிக்கப்பட்ட எதிரி கிரகங்களாக சொல்லப்படுவது சனி, சூரியன், சந்திரன் போன்றவைகள். அதே போல் சுக்கிரனுக்கும் சூரியன் சந்திரனுக்கும் ஆகாது. ஆக இந்த நிலைமையில் ஒரு ஜென்ம விரோதியின் வீட்டிலிருந்து தன் வீட்டை பார்க்கின்ற ஒரு கிரகத்தின் மனநிலை, அதனுடைய பார்வை அமைப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கும் போது தான் சில நிலைகளில் ஒரு உண்மையான அமைப்புகளை வந்து நீங்கள் வந்து ஒரு பலன் அறியக்கூடிய யுக்திகளை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒரு ஜோதிடம் என்பது ஒரு மகாபெரிய சாஸ்திரம். சில நிலைகளை நான் ஒரு வேறு விதமான பரிமாணத்தில் புரிந்து வைத்திருக்கிறேன். அப்போது நீங்கள் பலன் தருவதற்கு சில விஷயங்கள் உங்களுக்கு தேவை. கும்பத்தின் இயல்பு நிதானம், ரொம்ப நிதானம், மந்தம், சோம்பேறின் பச்சையாக சொல்லிடலாம். கும்பம் சோம்பேறித்தனத்தை குறிக்கக்கூடிய ஒரு வீடு. அப்போ அந்த வீட்டை சோம்பேறித்தனத்தை குறிக்கக்கூடிய தன் வீட்டை தானே பார்க்கிறார்ன்றது அவருடைய நெகட்டிவ் குணங்கள் அத்தனையும் அப்படியே இருக்கும். சனி சுபத்துவம் இல்லாத நிலைமையில் ஒரு சுபத்துவ பாவத்துவ அமைப்புகளில் தான் நீங்கள் வந்து ஜோதிடத்தின் உண்மைத்தன்மையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.